நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 10/8/2022 ராசி பலன்கள். சுபகிருது வருடம் ஆடி மாதம் 25ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 1:45, 2:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45, 11:45, மாலை 6:30, 7:30. ராகுகாலம் 12:1:30, குளிகை 10:30, 12. யமகண்டம் 7:30, 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 12:45 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று காலை 8:39 வரை பூராடம், பின்பு உத்திராடம். யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் மிருகசிரீஷம். மேஷம் மேஷம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் மிகுந்த அக்கறையுடன் நீங்கள் பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கின்றது. மற்றவர்கள் குறை கூறாத வண்ணம் நீங்கள் நடந்து கொள்வது மிக நல்லது. எந்தவித துன்பம் வந்தாலும் துவண்டு விடாமல் சிரிக்க கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் எதிர்பார்த்த சுகமான சூழ்நிலை இன்று காணப்படும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனாக இருக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கக்கூடும். பிள்ளைகள் மூலம் பெருமை இன்று கிடைக்கக்கூடும். பணபரவம் இன்று திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் விரும்பும் விதத்தில் இன்று வாழ்க்கை அமைய கொடுங்க. இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். அடுத்தவரின் உதவிகள் கூட பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். செயல்திறன் இன்று அதிகரிக்கும் என்றே சொல்ல முடியும். பெண்களுக்கு காரியங்கள் கண கச்சிதமாக முடியும். சில காரியங்களை மிகுந்த அக்கறையுடன் செய்ய வேண்டியிருக்கும். எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டுங்க. செயல்பாடுகளில் வரக்கூடிய தடைகளை பெண்கள் இன்று சரி செய்து விடுவீர்கள். சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல மனநிலையை கொடுக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இன்று மாணவர்களுக்கு மிகவும் நல்ல நாள். காரியங்கள் கைகூடி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். மாணவர்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் இருக்கும். மகிழ்ச்சி மிக்க சூழல் இருக்கக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் காலையில் எழுந்ததும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்றைய நாள் காரியங்கள் உங்களுக்கு கணக்கச்சிதமாக முடியக்கூடும். குடும்பத்தில் எதிர்பாராத வகையில் முன்னேற்றம் இருக்குங்க. சுமூகமான சூழல் என்று உருவாக்கக்கூடும். பிள்ளைகள் மூலம் பெருமை என்று கிடைக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். காரியங்கள் நல்லபடியாக முடியக்கூடுங்க. இன்று வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சிரமம் இல்லாமல் எல்லாம் இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனை இருக்காது. நம்பிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். பரணி. என்ற சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்குங்க. சிரமங்கள் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியும். சுகமான நித்திரை என்று ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் என்று காணப்படும். பிள்ளைகள் மூலம் பெருமை என்று கிடைக்கக்கூடும். பண வரவு திருப்தியை கொடுக்கும். இழுபறியாக இருந்த காரியங்களில் வெற்றி இருக்கும். மிகுந்த அக்கறையுடன் பணிகளை செய்து முடிப்பீர்கள். இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பார்த்து பொறுமையாக சென்று வர பாருங்கள். கிருத்திகை. இந்த இனிய நாளில் கேலி கெட்டல் பேச்சுக்களை மட்டும் தவிர்க்க பாருங்கள். மற்றவரிடம் நீங்கள் விளையாடும் பொழுது அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். நீங்கள் நல்லதே சொன்னாலும் அவர்கள் அதனை மாற்றி கேட்டுக்கொள்வார்கள். அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். துன்பம் வந்தாலும் துமண்டு போக மாட்டீர்கள். மனசை மகிழ்ச்சியுடன் தான் வைத்துக் கொள்வீர்கள். எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வீர்கள். இன்றைய நாள் புதிய பொறுப்புகள் தேடி வருங்க. காரியங்கள் சாதகமாக முடியுங்க. இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்க கூடுங்க. ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் அன்னையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தாய்க்கு என்ன வேண்டுமோ பார்த்து பார்த்து செய்து கொடுக்க வேண்டும். செயல்பாடுகளில் வரக்கூடிய தடை தாமதங்களை கண்டு துவண்டு விடாமல் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக்கப்பட்டு விடுங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இழுபறியான நிலை கொஞ்சம் காணப்படும். சாதாரணமாக பேசினாலும் மற்றவர்கள் அதில் குறை காண்பார்கள். வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஆயுதங்களை கையாளும் பொழுதும் கவனம் அவசியம். குடும்பத்தில் திடீர் பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கம் பார்த்து கொள்ளுங்கள். மிகவும் கவனமாக எதையும் கையாண்டால் எல்லா பிரச்சனைகளும் திறந்துவிடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாகிவிடும். பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக என்று முடிவெடுக்க கூடுங்க. இன்று பெண்கள் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் பேசும்பொழுது கவனம் வேண்டுங்க. வார்த்தைகளை தெளிவு வேண்டுங்க. எந்த வகையிலும் நீங்கள் சலித்து விடாமல் எந்த ஒரு பணிகளும் செய்ய வேண்டும். திருப்பங்கள் கண்டிப்பாக இருக்கின்றது. கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இறைவன் அருளால் எல்லாம் அற்புதமாக நடக்கக்கூடும். என்று காதல் விஷயத்தில் ரிஷபராசி நேயர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் யோசித்து செயல்படுவதும் திட்டங்கள் தீட்டி செயல்படுவதும் நல்லது. அதாவதுங்க குடும்ப பெரியவரிடம் கலந்து உரையாடல் செய்து காதலுக்கான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. மாணவ கண்மணிகள் எல்லோரையும் புரிந்து கொள்வீர்கள். கல்விக்காக நேரம் ஒதுக்கி நல்ல முறையில் படிப்பீர்கள். மாணவர்களுக்கு திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். காரியங்களும் அற்புதமாக கைகூடும். கல்விக்கான செலவுகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று மிகவும் கவனமாக இருந்தால் காரியங்கள் மிக சிறப்பாக நடக்கும். இழுபறியான காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். மற்றொரு விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். செயல்பாடுகளில் முன்னேற்றம் இருக்கக்கூடுங்க. அன்னையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் வேண்டும். எச்சரிக்கையுடன் பணிபுரிவது ரொம்ப நல்லது. இன்று பெரியவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனம் இருக்க வேண்டும். ரோகிணி. என்று தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக திறந்துவிடும். சமூகமான உறவுகள் இன்று ஏற்பட்டுவிட்டோம். எதிர்பார்த்த காரியங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டுவிட்டோம். இழுபறியான நிலை ஏற்பட்ட பின்னர் சரியாக கூடுங்க. மற்றவர் விஷயங்களை நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். வாழ்க்கை துணை மூலம் இன்று வரவேண்டிய பணம் வரக்கூடுங்க. எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சாதாரணமாக பேசினாலும் சிலர் தவறாக புரிந்து கொள்வார்கள். அதனை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். மிருகசிரிஷம். கேலி கிண்டல் பேச்சுக்களை எல்லாம் ஏற கட்டிவிடுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் பணி உண்டு என்று இருக்க பாருங்கள். இனிய பயணங்கள் என்று மகிழ்ச்சியை கொடுக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்க கூடுங்க. காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லதுங்க. எதையும் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் காரிய வெற்றி ஏற்படுங்க. நினைத்தபடி எல்லாம் சிறப்பாக நடக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். இந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து ரசித்து வாழ முடியுங்க. இறைவன் அருளால் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடுங்க. மிதுனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் நீங்கள் நினைத்தபடி போதுமான தன லாபம் கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான். இருப்பதை வைத்து கொண்டு தான் நீங்கள் எதையும் செய்ய வேண்டும். வர வேண்டிய இடத்தில் இருந்த வரம் பணம் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும். கண்ணுடைய பாதுகாப்பை நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணில் உபாதைகள் கொஞ்சம் எழக்கூடும். வியாபாரத்தில் கவனமாக இல்லாவிட்டால் ஏமாற நேரிடும். என்று புத்தி சாதுரியம் வெளிப்படுங்க. கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பம் ஏற்படக்கூடும். சிந்தித்து செயல்படுவது காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். பயணங்களின் பொழுதும் வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுதும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. என்று வாழ்க்கையில் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் கிடைக்க கொடுங்க. பொறுப்புகள் அதிகரிக்க கொடுங்க. சிரத்தையுடன் சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்த வேண்டும். எதையும் யோசித்து தான் நீங்கள் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு புதிய முயற்சிகளை நீங்கள் எடுப்பீர்கள். தெய்வீக பக்தியால் மனதில் நிம்மதி கொடுங்க. மிதுனம் ராசிக்காரர்கள், கடந்த காலத்தை விட இப்பொழுது எல்லா பிரச்சனையும் தீர்த்து ஓரளவு நிம்மதியாகத்தான் காணப்படுவீர்கள். இன்று பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சரி கட்டி கொண்டே வருவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். தந்தையிடம் எப்பொழுதும் வாக்குவாதம் இருக்கவே கூடாது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே தந்தையிடம் உறவு கொஞ்சம் பாதிக்கும். சரிவர பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கக்கூடும். தயவு செய்து தந்தையை புரிந்து கொள்ளுங்கள். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. அவர்களை நீங்கள் மதிப்புடன் நடத்த வேண்டும். இன்று பெண்களுக்கு உணர்வுபூர்வமாக பேசுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். ஆக்ரோஷமாகவும் செயல்படுவீர்கள். வேலைகளை கனகச்சிதமாக முடிப்பீர்கள். இன்று வேலைகளை அவசரமாக செய்து முடிப்பீர்கள். காதல் விஷயத்துல கனிவு வேண்டும், பணிவு வேண்டும், துணிவு வேண்டும், விட்டு கொடுப்பதில் ஆர்வம் இருக்க வேண்டும். காதலை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம், அப்படியே விட்டுவிடுங்கள் என்று மாணவர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி பொங்க கூடுங்க. சிறப்பான செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. மாணவர்கள் எல்லோரையும் புரிந்து கொள்ள வேண்டும். கல்விக்காக நேரம் ஒதுக்கி நல்ல முறையில் படிக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்க விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம். என்று தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வேலையை கண்ண கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். தனவரவு வருவதில் மட்டும்தான் காலதாமதம் இருக்கும். எச்சரிக்கையாக இருப்பது எப்பொழுதும் நல்லது. இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. வாகனத்தை ஓட்டி செல்லும் பொழுது நிதானம் கண்டிப்பாக வேண்டும், மறந்துவிட வேண்டாம். அதே போல வாகனம் வாங்க போட்ட திட்டமும் வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை. நல்ல உணவுகளை உட்கொள்வீர்கள். உடலை வலுப்படுத்துவீர்கள். மாலை நேரத்தில் உடற்பயிற்சியை மேற்கொள்ள பாருங்கள். கவனமாக இருந்தால் காரியங்களை வெற்றி இருக்கும். சுறுசுறுப்புடன் செயல்பட பாருங்கள். யோசித்து எதையும் செய்ய பாருங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. என்று கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மனதை ஓரளவு மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்ள முடியும். புனர்பூசம். இன்றைய நாள் நேர்பட பேசுவீர்கள். நேர்மையான எண்ணம் கொண்டவராக இருப்பீர்கள். இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். எச்சரிக்கையுடன் இன்று பணிகளை நீங்க மேற்கொள்வீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கடகம். கடகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் நீங்க நினைத்ததை விட வேகமாக இன்று முன்னேறி செல்ல முடியும். கூட இருப்பவர்கள் அனைவரும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க முடியும். நவீன ஆடம்பர சாதனங்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தொலைநோக்கு பார்வையுடன் இன்று காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பயணங்கள் எல்லாம் வெற்றிகரமாக அமைந்துவிடும். வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் ஏற்பட்டுவிடும். முன்னேற்றமான அமைப்பு என்று உருவாக்கிவிடும். தெய்வ பக்தியால் மனதில் நிம்மதி கூடிவிடும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல பலனை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். உறவுகளுடன் அனுசரித்து செல்வதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் மிகவும் நல்லது. வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும். பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. தெய்வத்திற்கு என்று சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்கின்றது. தெய்வீக பக்தி இன்று கூடுகின்றது. கடகம் ராசிக்காரர்கள் எப்பொழுதும் போலவே என்று சந்தோஷமாக காணப்படுவீர்கள். வெளியிடங்களுக்கு சுற்றி வருவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மனதை இனிமையாக வைத்துக் கொள்வீர்கள். வெளிநாட்டு செய்திகள் கூட மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த கூடுங்க. என்று காதல் விஷயத்துல தெளிவாக இருப்பீர்கள். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி செய்யலாம் என்ற சிந்தனையுடன் காணப்படுவீர்கள். காதலில் கண்டிப்பாக பொறுமை இருப்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் பேசி முடிவுக்கு வருவது மிக நல்லது. இன்று பெண்கள் தாய் வீட்டு சிதனம் கண்டிப்பாக கிடைக்கும். தாய் வீட்டிலிருந்து கண்டிப்பாக உதவிகள் கிடைக்க கொடுங்க. பெண்களுக்கு சகோதர வகையில கூட நன்மைகள் ஏற்பட கொடுங்க. பெண்களுக்கு எண்ணற்ற மாற்றங்களும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். தயவு செய்து கோபம் மட்டும் அடைய வேண்டாம். முன் கோபத்தை மட்டும் நீங்க குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் கல்வி மீது அக்கறையுடன் படிக்கிறீர்கள். படிப்பது ரொம்ப நல்லது. அது மட்டுமில்லை, பாடங்களில் உள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் சுய சிந்தனை வெளிப்பட கூடுங்க. சுறுசுறுப்பாகவும் என்று காண முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்க விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்ற பேச்சை மட்டும் அளவாக பேசுங்கள். கேலி கிண்டல் பேச்சுக்களை தயவு செய்து ஏற கட்டிவிடுங்கள். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. தெய்வ பக்தியால் மன நிம்மதி என்று கூடிவிடும். வாழ்க்கையில புதிய முன்னேற்றமும் திருப்பங்களும் ஏற்படக்கூடுங்க. திட்டமிட்டு செய்யும் காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல பலன் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். அனைவருக்கும் பிடித்தமான நபராக இருக்க முடியும். வாக்குவாதத்தை தவிர்த்துவிட்டு காரியங்களை கவனம் செலுத்துவது மிக நல்லது. பூசம் என்ற எதிரிகள் யார் என்பதை கண்டறிந்து கொள்வீர்கள். பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வச்சு கொள்வீர்கள். திறமையாக பேசி என்ற காரியங்களை சாதித்து விடுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கூடுங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு எளிமையாக செல்ல முடியும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறிவிடும். சுயநலம் கருதாமல் உடைப்பீர்கள். சொந்த பிரச்சனையை நீங்கள் திருத்திக் கொள்வீர்கள். என்பமுடன் என்று எதையும் செய்து முடிப்பீர்கள். ஆயில்யம் நட்பு வட்டம் விரிவடையும். சுமூகமான உறவு ஏற்படக்கூடும். உறவுகளுக்குள் இருந்த பிரச்சனைகளும் சரியாக்கக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. காரியங்கள் கணக்கச்சிதமாக நடக்கக்கூடும். வெளியூர் பயண திட்டங்கள் எல்லாம் மிக அற்புதமாக நடக்கக்கூடும். திட்டமிட்டு எதையும் செய்ய பார்ப்பீர்கள். பிரகாசமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். ஆடம்பர பொருள் சேர்க்கை என்று ஏற்படும். மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடும். சிம்மம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் சமாளிக்க முடியாத செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. உறவுகள் மீது தேவையற்ற வெறுப்பு கொஞ்சம் ஏற்படும். கோபம் இருக்கும். சில நபர்கள் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்க சொன்ன வேலையை அவர்கள் செய்து கொடுக்காதது மனதிற்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும். சினம் தணிந்தால் சிக்கல் தீருங்க. இன்று பாவையாரால் பணம் விரையும் கொஞ்சம் ஏற்படும். பார்த்து கொள்ளுங்கள். இன்று புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடும். அவரிடம் கவனமாக நீங்க பழக வேண்டும். தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல இருக்கக்கூடுங்க. வாடிக்கையாளரிடம் அனுசரித்து நிதானமாக நடந்து கொள்வது மிக நல்லது. வியாபாரம் உங்களுக்கு நன்கு நடக்க உதவக்கூடும். அரசியல் துறையினர் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கக்கூடும். பண வரவு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வரக்கூடும். மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். ஆசைகள் நிறைவேறும். துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கக்கூடும். பெண்கள் என்று ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஓரளவு ஓய்வாகத்தான் காணப்படுவீர்கள். வேலைகளை முடித்துவிட்டு பாராட்டுக்களை பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் விஷயத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு தைரியம் ஏற்படும். எப்படியாவது காதலில் வெற்றி பெற வேண்டும். மனசுக்கு பிடித்தவரை கரம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கக்கூடுங்க. உங்களுடைய மனதிற்கு கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடும். இன்று மாணவர்களுக்கு பொறுப்பான நபர்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு வேண்டியதை அவர்கள் செய்து கொடுப்பார்கள். கல்விக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி பொங்குங்க. காரியங்களை வெற்றி இருக்கக்கூடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி இனிய வேண்டுங்க. நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. நிதானமாக இன்று காரியங்களை எதிர்கொள்வீர்கள். சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று செய்யும் காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். திட்டமிட்டு எதையும் செய்ய முடியுங்க. வியாபாரம் இன்று நன்கு நடக்கக்கூடும். சினம் தணிந்தால் சிக்கல்கள் தீருங்க. திடகார்த்தமான மனது இன்று இருக்கின்றது. நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை இன்று வளமாக இருக்கக்கூடுங்க. பூரம் இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். செலவுகளை எப்படியும் சமாளித்து விடுவீர்கள். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வந்துவிடுங்க. மனசுக்குள்ள ஒருவித தைரியம் ஏற்படக்கூடும். சுமூகமான உறவுகள் எல்லாவற்றையும் இருக்கின்றது. சினம் தணிந்தால் சிக்கல் தீருங்க. அதனால் கோபப்பட வேண்டாம். மாமன் மைத்துனர் வகையில் கூட உதவிகள் கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். எதிலும் அவசரம் மட்டும் பட வேண்டாம். பூரம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். வருமானம் வழக்கம் போல வரக்கூடுங்க. நிதானமாக இன்று காரியங்களை எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுவிடும். தாராள மனசு இருக்கின்றது. திருப்திகரமான சூழல் இருக்கின்றது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. பெண்களால் இன்று பண விரயம் ஏற்படும். அதனை கவனம் கொள்ள வேண்டும். உத்திரம் என்ற நிதி நெருக்கடியை சமாளித்து விடுவீர்கள். வருமானம் வழக்கம் போல வந்து கொண்டிருக்கும். ஆனால் கொஞ்சம் கம்மியாகத்தான் கிடைக்கும். பொருட்களை வாங்கும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. பொது யுக்திகளை கையாண்டு வச்சு கொள்ள முடியுங்க. எதிலும் அவசரம் மட்டும் வேண்டாங்க. சுலபமாக சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று ஏற்படுத்துவீர்கள். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு எளிமையாக செல்ல முடியும். நிலைமைகளை புரிந்து கொண்டு செயல்பட முடியும். இனிமையாக பேசி பழகிட முடியுங்க. என்று தொல்லை கொடுத்தவர்கள் இன்று காணாமல் போகக்கூடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை நடக்கும். கண்டிப்பாக எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். இன்றைய நாளை நீங்க அதற்கு ஏற்றாற் போல நகர்த்தி கொள்ள சென்று வேண்டும். கன்னி ராசி நேயர்கள், இன்றைய நாள் தேவைக்கு அதிகமாகவே உங்களால் பணம் சம்பாதிக்க முடியுங்க. உடைய திறமையை கண்டிப்பாக வளர்த்து கொள்ள முடியும். வியாபாரிகள் புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களை இன்று கவர முடியும். தொழிலும் இன்று அடுத்த கட்டத்திற்கு எளிமையாக செல்லக்கூடும். வாக்கு வன்மையால் வளம் காணும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது மிக நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறைய மனமிட்டு பேசுவது மிக நல்லது. பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். உங்களது செயல்களில் மற்றவர்கள் குறைக்கால நேரிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தெய்வீக பக்தி இன்று அதிகரிக்கும். பயணங்கள் செல்ல நேரிட்டும். கலைத்துறையினருக்கு தொழில் வாக்கு வன்மையால் சிறப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிவிடும். புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகிவிடும். பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பெண்களுக்கு குடும்பத்தை அற்புதமாக வழிநடத்த முடியும். காசு பணத்திற்கு குறைவிருக்காது. பெண்கள் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். பிடித்தமான பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடக்கக்கூடுங்க. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரை காதலை எப்பொழுதுமே பெரிய பிரச்சனை இருக்காது. காதல் சுலபமாகவே கைகூடிவிடும். அவசரம் மட்டும்தான் இருக்கவே கூடாது. முன் கோபத்தினால் மட்டுமே கன்னி ராசிக்காரர்கள் தன் பலத்தை இழக்கக்கூடுங்க. கோபம் இல்லாமல் வாழ்க்கை கண்டிப்பாக வெற்றியாக அமைந்துவிடும். இன்று மாணவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். கோபம் இல்லாத பேச்சு வெளிப்படும். இன்று கல்வியில அக்கறையுடன் நடந்து கொள்ள முடியும். உயர்கல்வியில சாதிக்க முடியுங்க. மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாள்ல கண்டிப்பாக நீங்க விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்ற கலைத்துறையில கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சொந்த பந்தங்களின் வருகை என்று இருக்கக்கூடும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தேவைக்கு அதிகமாகவே பணம் சம்பாதிப்பீர்கள். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்கள் உயர்த்திக் கொள்வீர்கள். வாக்கு வன்மையால் இன்று பலம் காண்பீர்கள். புதிய நம்பிக்கையுடன் இன்று செயல்படுவீர்கள். அஸ்தம் என்ற புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி கொள்ளும் நாளாக இருக்குங்க. எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டிய சூழல் இருக்குங்க. கலைத்துறையில எளிமையாக சாதிக்க முடியுங்க. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாக கொடுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகிவிடும். திறமைகள் வெளிப்பட்டுவிடும். நேர்மையான எண்ணங்கள் வந்துவிடும். சுலபமான முறையில எல்லாவற்றையும் செய்துவிட முடியும். சித்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக பங்கு கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்தி கொள்வீர்கள். நேர்மையான எண்ணங்களை இன்று பிரதிபலிப்பீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எது சரி எது தவறு என்ற திட்டமிடுதல் கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகிவிடும். நிலவில் உள்ள பணம் கூட சுலபமாக கையில் கிடைத்து விடுங்க. நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டும் நாளாக கூட இருக்கக்கூடுங்க. துலாம் துலாம் ராசினியர்கள் இன்றைய நாள் உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் எல்லாம் ஓங்கி காணப்பட்டோம். அனைத்து செயல்பாடுகளும் அனுகூலமாய் அமைந்துவிட்டோம். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்வை கொடுக்கும். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்க கொடுங்க. தெய்வீக பக்தியும் இன்று கூடிவிடுங்க. எண்ணியதை செய்து முடித்து நல்ல பெயர் எடுக்க முடியும். தடங்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் தீர கண்டிப்பாக பாடுபடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் பிடிக்க அதிகம் அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். செயல்திறனும் இன்று அதிகரிக்கக்கூடும். உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது மிக நல்லது. பெண்கள் அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிக்க முடியுங்க. பெண்கள் தயவு செய்து வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மனதை ஒருநிலைப்படுத்துவது மிக நல்லது. பெண்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கும். குடும்பத்திலிருந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். தாய் விட்டு சீதனம் கிடைக்க கூடுங்க. வரவேண்டிய பணமும் வரக்கூடுங்க. இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு காதல் கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தும். காதலில் ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடும். எப்படியும் ஜெயித்து விடலாம் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். குடும்பத்தில் கலந்து பேசுங்கள். நல்ல முடிவு கிடைக்கக்கூடும். இன்று மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் முன்னேற்றமான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். கல்வியில் அடுத்த கட்டத்திற்கு எளிமையாக செல்ல முடியும். விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று செயல்திறன் அதிகரிக்க கூடுங்க. உறவுகளிடம் இனிமையாக பேசி பழக முடியும். தொழில் வியாபாரத்தில் உள்ள சிக்கல்கள் திறந்துவிடும். புனித யாத்திரைகள் செல்வதற்கான திட்டம் இருக்கின்றது. ஆன்மீக பயணம் மகிழ்ச்சியை கொடுக்கும். என்னீதி எல்லாம் சிறப்பாக நடக்க கொடுங்க. இன்றைய நாள் வெற்றி மேல் வெற்றி சுலபமாக வர கொடுங்க. சுவாதி மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும். செயல்பாடுகளில் முன்னேற்றம் இருக்கும். அனுகூலமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். தன்னம்பிக்கை மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். வியாபாரத்தை அடுத்த கடத்திற்கு எடுத்து செல்ல முடியுங்க. தீர்க்கமான சிந்தனை இருக்கும் என்று புனிதமான உறவுகள் ஏற்படும். அனைவருக்கும் பிடித்தமான நபராக கண்டிப்பாக இருக்க முடியும். விசாகம் என்று கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நேர்பட பேசுவீர்கள். நிலைமைகளை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வருவீர்கள். சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகும். நிதி சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. தெளிவான சிந்தனையும் கூர்மையான பார்வையும் கண்டிப்பாக இருக்கின்றது. அனுகூலமான நல்ல பலன் ஏற்படுகின்றது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேச முடியுங்க. சாதிக்கும் வல்லமை கண்டிப்பாக இருக்க கூடுங்க. சிக்கல்கள் திறந்து நிம்மதி ஏற்பட கூடுங்க. செயல்திறன் இன்று அதிகரிக்க கூடுங்க. எல்லா வகையான நன்மைகளும் கண்டிப்பாக தேடி வரக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கூட மாறிவிடுங்க. இன்றைய நாள் சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். முக கவர்ச்சி கூடும் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். மாலை நேரத்தில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அதிகாரியிடம் பணிவாக நடந்தால் பணியில் சாதகமான சூழல் ஏற்பட கொடுங்க. தயவு செய்து நீங்க கோபத்தை குறைத்துக் கொள்ள பாருங்கள். கோபம் மட்டுமே ஒரு மனிதனை கொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். அதனை நீங்க சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ற தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடிவிடும். புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க. வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்க நேரிடும். குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசனை பண்ணி எந்தொரு முடிவும் எடுக்க பாருங்கள். பண வரவு தாமதப்பட்டாலும் வந்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது மிக நல்லது. கண்டிப்பாக பாக்கிய விருத்தி ஏற்படுங்க. எந்த காரியமும் சிறப்பாக நடக்குங்க. மந்தமாக உள்ள காரியங்கள் கூட கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. பெண்களுக்கு மரியாதை கூடிவிடும். சுகபோக வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். பெண்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை அற்புதமாக எதிர்கொள்ள முடியுங்க. பெண்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். என்று காதல் விஷயத்தை பொறுத்தவரை விருச்சிகம் ராசிக்கு ஏனோதனமாக இருந்த காதல் கூட இப்பொழுது கைகூடிவிடும். காதல நீங்க பெரிய அளவு கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதல் உங்களுக்கு சுலபமாக இருக்கக்கூடும். என்று மாணவர்கள் எடுத்தும் கௌதம் என்று எதையும் செய்வீர்கள். மாணவருக்கு கல்வி பற்றி அறிவு வேண்டும். கல்வியில எளிமையாக சாதிக்க முடியுங்க. ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய சூழலை அதிகப்படுத்த வேண்டும். பெற்றோர்கள் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். பாடங்களில் உள்ள சந்தேகங்களை உடனடியாக நீங்க கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இன்று விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், என்று தொழிலுக்காக நீங்க சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வாடிக்கையாளர்களை கவர்வதற்கு சில விஷயங்கள் நீங்க தக்க வைத்துக் கொள்வீர்கள். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வந்துவிடும். பண வரவு தாமதப்பட்டாலும் வந்துவிடும். வாக்கு வன்மையால் நல்லது நடந்துவிடும். சுமூகமான உறவுகள் ஏற்பட்டுவிடும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எல்லா வகையிலும் நன்மைகள் ஏற்பட்டுவிடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் எழுங்க. மாலை நேரத்தில் சரியாகிவிடுங்க. பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ள பாருங்கள். எதிலும் தயவு செய்து அவசரம் மட்டும் வேண்டாம். அனுஷம், இன்றைய நாள் நீங்க துடிப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கிறது. கண்டிப்பாக உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடுங்க. சுமூகமான உறவும் எல்லாவற்றையும் எடுக்கக்கூடும். ஆயுதங்கள், நெருப்புகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூர்மையான பொருட்களை ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்கள். இன்னைக்கு என்ன சமையல் செய்ய வேண்டும் என்ற குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்கக்கூடுங்க. இருந்தாலும் இல்லத்தை அற்புதமாக வளர்த்து கொள்வீர்கள். இல்லத்தை அற்புதமாக வழிநடத்துவீர்கள். இன்று அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வீக பக்தி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். கேட்டை, என்று தொழிலுக்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சுய தொழில முன்னேற்றமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாதகமான சூழல் எல்லாவற்றையும் இருக்க கூடுங்க. நண்பர்களுடைய பகை கண்டிப்பாக மாறிவிடும். உன்னதமான சூழல் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் இருக்கின்றது. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வந்துவிடும். தாமதம் ஏற்படுத்திய பணியில முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது கவனம் இருக்கட்டும். பெரியோரின் ஆலோசனைப்படி எடுப்பது மிக நல்லது. தனுசு ராசினியர்கள், இன்றைய நாள் நேர்மையான எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. எல்லோரிடமும் இனிமையாக பேசி பொழுதி கழிக்க முடியுங்க. பாக்கிய விருத்தி மீறி ஏற்படக்கூடும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். அனைவரையும் கவர்ந்து இழுப்பீர்கள். முக வகசியம் என்று கூடிவிடும். செல்வ நிலை சீராக இருந்துவிடும். அரசு துறையில் உள்ளவரின் நட்பு என்று கிடைக்குங்க. அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை அதிகரிக்கும். என்று எந்த ஒரு காரியமும் மந்தமாகத்தான் நடக்குங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி இருக்குங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் வராவிட்டாலும் சுமாராக இருக்கக்கூடுங்க. ஆனால் புதிய ஆர்டர்கள் வந்து சேர்ந்துவிட்டோம். தொழில் தொடர்பான செலவுகள் கூட்டிவிட்டோம். கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்கின்றது. திட்டமிடுவதில் பின்னடைவு கொஞ்சம் ஏற்படும். பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்ய பாருங்கள். திருமண உறவுகள் பந்தங்கள் என்று கண்டிப்பாக கை கூடிவிடுங்க. திருமண முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட்டுவிடுங்க. என்று பெண்கள் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் புரிந்து கொண்டு அதற்கு இணையாக செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். காரியங்களை கணக்கச்சிதமாக செய்ய வேண்டும் என்று முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக குழப்பத்தை ஏற்படுத்தாதுங்க. தெளிவான காதல் கண்டிப்பாக அமையும். எதிலும் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். காதல் கைகூடி இன்பத்தையே கொடுக்கும். மாணவர்களுக்கு சொகுசான வாழ்க்கையை அமைய கொடுங்க. மாணவர்கள் கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியில ஜெயிக்க முடியும். விளையாட்டுத் துறையிலும் சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு சந்தோஷமிக்க நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்ற எதிர்ப்புகளை சமாளித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடக்கும். பாக்கிய விருத்தி இன்று ஏற்படக்கூடும். சாதுரியமான பேச்சாளர் வெளிப்படுங்க. அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். வாழ்க்கையை செல்வ போக வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வீர்கள். போராட்டம் இனிமையாக பேசி பொழுதி கழிக்க முடியும். ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள முடியும். தெய்வீக நம்பிக்கை என்று கூட்டிவிட்டும். செலவுகள் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடுங்க. தொழிலில் கூடுமானவரை முன்னேற்றமான அமைப்பு இருக்கக்கூடுங்க. கலைத்துறையில் எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் எண்ணற்ற மாற்றத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் திட்டமிட்டு பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். எதிர்பார்ப்புகள் ஓரளவே பூர்த்தியாகும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. திறமையான பேச்சு என்று வெளிப்படக்கூடுங்க. காரியத்தை நீங்கள் கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கென்று பாராட்டையும் புகழையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும். சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணங்கள் மேலோங்குங்க. நம்பிக்கை ஊட்டு விதத்தில் நடந்து கொள்ள முடியுங்க. இறைவன் அருளால் எல்லாம் அற்புதமாக நடக்கக்கூடுங்க. மகரம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் மிகவும் மகதான நாளாக அமைந்துவிட்டோம். தேவையான அனைத்து வளங்களும் கண்டிப்பாக சிறந்துவிட்டோம். புதிய பந்தங்கள் திருமண உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. தனக்கென அழகிய வீடு இன்று அமைய கொடுங்க. புதிதாக வீடு கட்டுவதற்கான திட்டங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடும். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவருடன் அனுசரித்து செல்வது மிக நல்லது. அவரின் நலனுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் திடீர் இடைவெளி கொஞ்சம் ஏற்படும். பண வரவு எதிர்பார்த்தபடி இன்று இருக்க கொடுங்க. பெரியோரின் நேசம் என்று கிடைக்கக்கூடும். வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும். இன்று தெய்வத்திற்காக சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். குடும்பத்தை அற்புதமான முறையில் வழிநடத்துவீர்கள். மூத்த சகோதரருக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள். சகோதர ஒற்றுமை என்று பலப்படும் என்றே சொல்ல முடியுங்க. என்று குடும்பத்தை சிறப்பான முறையில் நிர்வகிக்க முடியும். வேண்டிய பொருளை வாங்கி போட முடியும். என்று பெண்களுக்கு சுமூகமான உறவுகள் ஏற்படுங்க. சிறிய வேலையை கூட கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். பெண்கள் என்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். என்று மகரம் ராசிக்காரர்களுக்கு காதல் மாற்றங்களை ஏற்படுத்தும். திருமணத்தில் போய் முடிய அளவில் காதல் உங்களுக்கு அமைய கூடுங்க. காதலில் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். கவலை மறந்து நீங்கள் உடைய பணிகளை செய்து முடிக்கலாம். என்று மாணவர்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் கிடைக்கும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். சுலபமான நல்ல பலனை ஏற்படுத்தி கொள்ள முடியும். என்று மாணவர்கள் கல்வியில் அடுத்த இடத்திற்கு கண்டிப்பாக சிறப்பாக செல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் கண்டிப்பாக நீங்கள் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து பாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம், நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள். வாகன யோகம் கூட இருக்கின்றது. பண வரவை எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோரின் நேசம் கண்டிப்பாக கிடைக்கும். தேவையான அனைத்து விதமான வளங்களும் கிடைக்குங்க. சுகபோக வாழ்க்கை அமைந்து விடுங்க. சுமூகமான உறவு இருக்கக்கூடுங்க. நிதி மேலாண்மை இன்று மிக சிறப்பாக அமையக்கூடுங்க. திருவோணம். இன்று பார்ப்பதற்கு அழகாக இருப்பீர்கள். காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அனைவரிடமும் இனிமையாக பேசி பழகுவீர்கள். கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. நினைத்தது கண்டிப்பாக நடக்க கொடுங்க. சுயமரியாதை இன்று வெளிப்பட கொடுங்க. யாரையும் நீங்கள் எந்த வகையிலும் நீங்கள் கேலி கிண்டல் பேச்சுக்களுக்கு மட்டும் உள்ளாக்க வேண்டாம். ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்பட பாருங்கள். எல்லாம் இனிமையாக நடக்கும். கவலை மறந்து செயல்படுங்கள். அவிட்டம். என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் அதிகளவு நாட்டம் ஏற்படும். கோவில் குளங்களுக்கு இன்று சென்று வர பார்ப்பீர்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல உணவுகளை உட்கொள்வீர்கள். புதிய பந்தங்கள், திருமண உறவுகள் ஏற்பட கூடுங்க. சுபகாரிய பேச்சுக்கள் வெற்றியை கொடுக்குங்க. தனவரவு சீராக இருக்க கூடுங்க. வெளிவட்டார தொடர்பும் இன்று விரிவடைய கூடுங்க. கும்பம். கும்பம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் பணவரவு அதிகரித்து பரவசப்படும் நாள் என்றே சொல்ல முடியும். மனம் விரும்பிய மங்கையின் அருகாமை மகிழ்ச்சியை கொடுக்கும். அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். புதிய காதல் மலரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முக கவர்ச்சி கூடுங்க. அழகு குடிபிடுங்க. தம்பதிகள் பிரிவால் ஏற்பட்ட பிளவு சரியாகி இணைந்து மகிழக்கூடிய சூழல் இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழல் வருங்க. எதிலும் ஈடுபடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் விடாமல் வம்புக்கு இழுப்பார்கள். பார்த்து கொள்ளுங்கள். எனவே கவனமாக இருப்பது மிக நல்லது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியக்கூடும். வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் நீங்க கவனத்துடன் எடுத்து வைப்பது ரொம்ப நல்லது. பணவரவு சீராக இருக்க கூடுங்க. கண்டிப்பாக கும்ப ராசிக்காரர்களுக்கு கூதுகளும் பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். என்ற உணர்ச்சி பூர்வமாக பேசுவீர்கள். எதையும் நீங்க அற்புதமாக வழிகொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். இன்றைய நாள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து நிம்மதி பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று பெண்கள் தனது பணியை கவனமாக செய்வீர்கள். பெண்கள் இன்று பயணங்கள் செல்லும் பொழுது மட்டும் கவனம் இருக்க வேண்டும். பணத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் கவனம் இருக்க வேண்டும். நகைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். என்று காதலில் நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள். சுலபமாக செய்வீர்கள். மறந்துவிட வேண்டாம். மாணவ கண்மணிகள், இன்று எல்லோருக்கும் பிடித்த பிள்ளையாக இருப்பீர்கள். கல்வி மீது அக்கறை கொள்வீர்கள். உயர்கல்வியில் சாதிக்கக்கூடிய எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுங்க. கல்வியில் உன்னதமான சூழல் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வந்தால் மென்மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டு கூட்டும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம், நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்ற லட்சிய நோக்கோடு உங்களுடைய பயணங்கள் இருக்கும். சாதிக்க வேண்டும் என மனப்பான்மையுடன் இருப்பீர்கள். எல்லாவற்றையும் சிறப்பான முறையில் செய்து முடிப்பீர்கள். சகோதரர்களுடன் இன்று ஒற்றுமையாக காணப்படுவீர்கள். குடும்ப தேவைகளையும் கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்றைய நாள் மன மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கையில் ஓரளவு காசு பணம் இருக்கின்றது. பத்திரமாக வைத்துக்கொள்ள பாருங்கள். சதயம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். முன்னோர்களுடைய ஆசைகள் கண்டிப்பாக இருக்கின்றது. எந்த ஒரு வம்பு வழக்குகளிலும் நீங்கள் தலையிட வேண்டாம். யாருக்கும் நீங்கள் பஞ்சாயத்துகளும் அறிவுரைகளும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். நகைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் இரவல் ஏதும் கொடுக்க வேண்டாம். போராட்டாதி. என்று வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்பட வேண்டும். காரியங்கள் எல்லாம் கனக்கச்சிதமாக நடக்கும். கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட பிரிவு விலகி செல்ல கொடுங்க. குடும்பத்தை அற்புதமாக வழிநடத்த முடியும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். என்று கவனமாக பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுங்க. எல்லாம் இறைவனின் அருளால் சாத்தியுங்க. அற்புதமாக வாழ்க்கையை வாழ முடியுங்க. என்ற முக கவர்ச்சி கண்டிப்பாக கூடுங்க. என்ற வசீகரமான தோற்றமும் புதிய காதல் மலரக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. மீனம். மீனம் ராசி நேயர்கள், இன்றைய நாள் எதிர்பார்க்காவிட்டாலும் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் போன்றவை சேரக்கூடுங்க. நல்ல எண்ணங்கள், நல்ல நண்பர்கள் போன்றவை பெறுவீர்கள். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். மனைவியின் உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகளுடைய அறிவுத்திறனை கண்டு ஆனந்தப்படுவீர்கள். அவர்களுக்காக செலவு செய்வதற்கான சூழலும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகள் இன்று ஏற்படக்கூடுங்க. காரிய தாமதமும் ஏற்படக்கூடுங்க. வீண் கவலை மனசுக்குள்ள கொஞ்சம் இருக்கும். பண வரவு அதிகப்படுங்க. அதே நேரத்தில் வீண் செலவும் இருக்கக்கூடுங்க. நல்ல உணவுகளை உட்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உஷ்ணம் ஏற்படாத வண்ணம் உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். எதையும் தைரியமாக செய்ய பாருங்கள். பெண்களுக்கு திறமைகள் வெளிப்படுங்க. காரியங்கள் கைகூடுங்க. பெண்கள் எண்ணற்ற மகிழ்ச்சியில இன்று இருக்க முடியுங்க. பெண்களுக்கு சுகபோக்கு வாழ்க்கை அமைந்துவிடக் கூடும். இன்று காதல் விஷயத்துல ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். முடிவுகள் மட்டும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகட்டும். இன்று மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களை முடிவெடுக்கும் பொழுது தீர ஆலோசித்து எடுப்பது நல்லது. ஆசிரியர்கள் சொல்படி கேட்டு நடப்பது கண்டிப்பாக எளிமையாக கல்வியில ஜெயிக்க முடியுங்க. அதனால் ஆசிரியர் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் அதனை கேட்டு தெரிந்து கொள்ள பாருங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள். மென்மேலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று ஆடை ஆவண சேர்க்கை ஏற்படும். நல்ல நண்பர்களின் சேர்க்கையும் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள் இருக்கின்றது. வாகனத்தில் நீங்கள் பொறுமையாக சென்று பெற வேண்டும். வீண் செலவுகளை தயவு செய்து கொடுத்து பெற வேண்டும். எந்த ஒரு முடிவையும் நீங்கள் தீர ஆலோசித்து எடுப்பது நல்லதுங்க. எதிர்காலம் சிறப்பாக அமையுங்க. முயற்சிகளை ஏற்பட்ட தாமதம் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. உத்திரட்டாத்தி. நேர்மையான எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்காவிட்டாலும் உடற்பிறப்புகள் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். சிக்கனமாக இன்று நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த பொருள் நமக்கு தேவைதானா என்று யோசித்து பார்த்து வாங்குவது நல்லது. எதிலும் அவசரப்பட வேண்டாம். ரேவதி. என்று புத்தி கூர்மை வெளிப்படுங்க. கோவில் குளங்களுக்கு சென்று வர முடியும். உடைய அறிவுத்திறனை கண்டு மற்றவர்கள் வியக்க முடியுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான பார்வை இருக்கும். சுய தொழில் செய்யலாமா என்ற எண்ணங்கள் இருக்கும். நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. என்ற உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்பு கிடைத்து மனம் மகிழக்கூடுங்க. எல்லாம் உங்களுக்கு இறைவன் அருளால் அற்புதமாக நடக்கக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.